வணக்கம், நான் நாராயணன். கமாடிட்டி மார்க்கெட் திங்கக்கிழமை என்னென்ன டெக்னிக்கல் லெவல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கும், அதே போல் இம்பார்ட்டன்ட் டேட்டா என்ன ஃபாலோ பண்ணலாம், யூஎஸோட க்ரூட் ஆயில், குளோபல் மார்க்கெட்டில் கமாடிட்டி ப்ரைஸஸ் என்ன இருக்குது, இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள், ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். திங்கக்கிழமை பிஸ்னஸ் அவுட்லுக் சர்வே இருக்குது கனடாவில் மார்னிங் 10:30, அதே போல் நைட் 9:30 ஆஸ்திரேலியாவோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவை தவிர்த்து பெரிய அளவுக்கு கமாடிட்டி மார்க்கெட்டில் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற டேட்டா எதுவும் பார்க்க முடியல. செவ்வாய்க்கிழமை யூகேயில் ஆவரேஜ் ஏர்னிங் இண்டெக்ஸ் இருக்குது. இது கோட்டலி ஒன்ஸ் வர்றதுனால இது கொஞ்சம் அதிக வாலட்டிலிட்டி கமாடிட்டி மார்க்கெட்டில் பார்க்க முடியும். அதே போல் மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் இருக்குது கனடாவில் மார்னிங் 8:30. நியூசிலாண்டில் சிபிஐ டேட்டா குவார்ட்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணுற டேட்டான்றதுனால இதோட இம்பேக்ட் கமாடிட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைனாவில் ஜிடிபி இயர்லி குவார்ட்டர்லி ஒன்ஸ் அது அனௌன்ஸ் பண்ணுறதுனால இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை டேட்டா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான டேட்டா வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற டேட்டா இருக்குது. ஓபக்கோட மீட்டிங் வந்து April 17 இருக்குது. அதே போல் சிபிஐ யூகேவோட சிபிஐ இருக்குது மார்னிங் 4:30. ஸோ புதன்கிழமை அதிக வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. வியாழக்கிழமை யூரோப் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ளாஷ் சர்வீசஸ் இருக்குது, ஜெர்மன் ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் அதிக வாலட்டிலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூகேல ரீட்டெயில் சேல்ஸு, கோர் ரீட்டெயில் சேல்ஸு கனடாவில், அதுக்கப்புறம் ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் கனடாவில் இருக்குது, கோர் ரீட்டெயில் சேல்ஸு யூஎஸில், அதே போல் ரீட்டெயில் சேல்ஸும் யூஎஸில். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அதிக வாலட்டிலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஎஸ் குரூடாயில் பற்றி பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையோட ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர் த்ரூ அவுட் த செஷன் ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சுது. அதாவது 12ஆம் தேதி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டும், செகண்ட் ஹாஃப் வந்து அதே லெவல் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே லெவல் க்ளோஸாகவே வந்து மார்க்கெட் குரூடாயில் முடிஞ்சிருக்கிறது. ஒரு அதிக வாலட்டிலிட்டியை இங்கே வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட டேட்டா, ஃபண்டமெண்டல் நியூஸ், டேட்டா, டாலரோட வாலட்டிலிட்டி இதெல்லாமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. கோல்டு அண்ட் சில்வர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக வந்து வெள்ளிக்கிழமை யூஎஸில் முடிஞ்சிருக்கு. க்ரூடாயில் 0.3% அப்பு, பிரண்ட் க்ரூடு நியர்லி 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்டன் பார்க்க முடிஞ்சது. அதாவது காப்பர் 1.5%, ஜிங்க் நியர்லி 2%, அதே போல் லெட்டு வந்து பார்த்திங்கன்னா 0.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையோட ட்ரேடிங் செஷனில் ஒரு ஸ்ட்ராங் அப்டன் மெட்டல்ஸில் பார்க்க முடியுது. அதே போல் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 0.4% டவுனில் முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. எம்சிஎக்ஸ் மார்க்கெட் திங்கக்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் வந்து 8ஆம் தேதியிலிருந்து பார்க்கும்போது முதல் 2 நாள் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருந்தது, அடுத்த 2 நாளில் டவுன் ட்ரெண்ட். இல்லை வெள்ளிக்கிழமை ஒரு அகைன் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. இப்போ கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎக்ஸில் வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் இருக்குது. அதே போல் எம்ஏசிடிலையும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ். பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக வந்து நம்ம பார்க்க முடியல. ஒரு ரேஞ்ச் போன் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் திங்கக்கிழமை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்னா 449 பிலோ வந்து ட்ரெண்ட் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 449 பிலோ போகும்போது நீங்கள் ஷார்ட் போகலாம். அதே போல் 452 மேலே போகும்போது பை பண்ணலாம். சில்வர் அகைன் ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாகவே பார்க்க முடியுது. தொடர்ந்து ஒரு 37,000 பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 37,500 மேலே போனால் புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ 37,000 பிரேக் ஆச்சுன்னா ஷார்ட் போங்க, 37,500 மேலே போச்சுன்னா பை பண்ணுங்கள்.
குரூடாயில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4430க்கு பிலோ ஷார்ட் போகலாம். அதே போல் 4475க்கு மேலே பை பண்ணலாம். கரண்ட் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட் பார்க்க முடியுது, கிளியர் ட்ரெண்டிங் இல்லாமல் இருக்குது. வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் செஷன் வாலட்டிலிட்டி அதிகமாக பார்க்க முடிஞ்சது. நேச்சுரல் கேஸ் அகெயின் நேச்சுரல் கேஸும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாகவே பார்க்க முடியுது. 183.50க்கு பிலோ ஷார்ட் போகலாம். அதே போல் 187க்கு மேலே பை பண்ணலாம். இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் வந்து ட்ரெண்டிங் வந்து ரொம்ப கிளியராக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிக்கல் அகெயின் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாகவே பார்க்க முடியுது. ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 890க்கு பிலோ ஷார்ட் போகலாம். கரண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 905க்கு மேலே பை பண்ணுங்கள். கரண்ட் லெவலில் வந்து ஒரு ஸ்லைட் புல்லிஷ் இருக்குது. 132க்கு பிலோ லெட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் போகலாம். அதே போல் புல்லிஷ் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 134.50க்கு மேலே பை பண்ணுங்கள். கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. ஜிங்கை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வெள்ளிக்கிழமையோட ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும். பட் இந்த லெவல் வந்து திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணலைன்னா அகைன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 231க்கு மேலே போச்சுன்னா ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும். அது கிராஸ் ஆகலை அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுமினியம் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. இன்னியோட திங்கக்கிழமையோட ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும் அலுமினியம் வந்து மெட்டலில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்க முடியுது. 146க்கு பிலோ போகும்போது ட்ரெண்ட் பேரிஷாக மாறும். அந்த லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் வந்து நம்ம பை பண்ணலாம். ஒரு கிளியர் ரேஞ்ச் போன் மார்க்கெட். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் நீங்கள் பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். 31700க்கு பிலோ வந்து ஷார்ட் போகலாம். அதே போல் பை பொறுத்த வரைக்கும் 32000 தாண்டும் போது பை பண்ணுங்கள். இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து உங்களுக்கு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ இந்த லெவல்ஸை வச்சுக்கிட்டே டே ட்ரேடிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஓவரால் எல்லா ஸ்கிரிப்ட்லையும் கமோடிட்டியில் வெள்ளிக்கிழமை பார்க்க முடிஞ்சதுனால திங்கக்கிழமையோட செஷனும் வந்து ஓப்பனிங்கில் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் நான் கொடுத்துருக்க லெவல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈக்விட்டி கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸு அதே போல் ரோபோட்டிக் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.